விவேகானந்தா விசஸ் சாம்பல் செல்லையா, இந்த ரெண்டு டீமுக்கான செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச். செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஓப்பனிங் பேட்ஸ்மனா தினேஷ் ஃபஸ்ட் ஓவர் போட ஆனந்த். இந்த மேட்ச்சும் மூணு ஓவர் மூணு பாலர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆனந்த். எக்ஸலண்டான ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பேட்ஸ்மனா ராஜா செகண்ட் ஒன். இந்த மாதிரி பால் வந்த பக்கமே சூப்பர் ஆடினார் அப்படின்னு சொல்லலாம். அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் குயிக்கராக வந்து பாலை கலெக்ட் பண்ணுறான்னு சொல்லும் போதே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டார். ரன் ரன் சொல்லிக்கிற போது அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடுறாங்க. ஓவர் த்ரோவில் விக்கெட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா தெளிவாக கீப்பர் ரன்ல அடிச்சிருந்தாலும் ஓட்டாங்க. மூணு ரன் மிஸ் பேட்ஸ்மனா நிதிஷ் அப்படி பேட்ஸ்மனாக இருந்தார். அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போய் சூப்பராக கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காங்க. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க பேட்ஸ்மேன். சூப்பர் ரன் நெக்ஸ்ட் ஒன் இவரை சப்போர்ட் பண்ணி போனார். பேட்டில் பட்டு வந்து கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இவரை சப்போர்ட் பண்ணி போய் சைட்டு சைட் அடிச்சிருக்காரு. அம்பே நோ பால் சொல்லியிருக்காங்க. க்ரீஸ் ஒன்று நினைக்கிறேன். அங்கே குயிக்கராக த்ரோவை அடிச்சிருந்தாலும் ஓட்டாங்க. ரெண்டு ரன் ஓட்டாங்க. நல்லா ரன்னிங் பிட் இந்த விக்கெட் தெளிவாக ஓடிருக்காங்க. ரெண்டு ரன் மிடில் ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க விவேகானந்தர் பாய்ஸ். செகண்ட் ஓவர் பட நியூ பாலர் ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஃபுல் டாஸான பாலாக போட்டிருக்காரு. அங்கே கீப்பர் நல்லா டேக்கன். ஃபஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முகேஷ். செகண்ட் ஓவர் அக்கா இன்னொரு ஃபுல் டாஸான பால் இந்த மாதிரி கவர்ஸில் போகுது. ரெண்டு ரன்னுக்கான ரயன் பார்த்தா அங்கே ஃபீல்டர் வந்தார். நல்லா ஸ்டாப் தெளிவாக த்ரோவை கீப்பர் ரனில் அடிச்சிருக்காரு. வர நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே லாங்காக ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாருன்னு பார்த்தா நல்லா டேக்கன் நல்லா கேட்ச். இந்த ஓவரில் முகேஷ் எடுத்து கொடுக்குற இரண்டாவது விக்கெட். பேட்ஸ்மேனா விக்னேஷ் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு லாங் ஆனில். அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்ச் சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காங்க. மூணாவது பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு முகேஷ். நெக்ஸ்ட் ஒன் அப்டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. புள்ளி பந்து தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால் ரெண்டாவதோட லாஸ்ட் ஒன் மோர் அக்கைன்னு ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. எக்ஸலண்டான ஒரு ஓவர் ஃப்ரம் முகேஷ். இந்த ஓவரை மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க. ரெண்டு ஓவருமே பவுலர் சிக்கனமாக போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கொடுக்காம போட்டுக்கிறாங்க. தேர்ட் ஓவர் பட கிருஷ்ணமூர்த்தி ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கீப்பராக பவுலரானு பார்த்தா ரெண்டு பேருமே நின்ட்டாங்க. நடுவில் தான் குத்திருக்கு. போகிறேன் பேக் டு பேக் ரெண்டு வயிறு. நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரை தட்டி விட்டு குயிக்கராக ஒரு ரனுக்கான ட்ரையானு பார்த்தா டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ரெண்டு ஒயிட்க்கு அப்புறம் ரெண்டு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பவுலர் கைக்கு தான் போயிருக்கு. அந்த எண்ணில் அடித்தா விக்கெட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓவர் த்ரோவில் ஓடிருக்காங்க. கையிலே வச்சு பார்த்துருக்கலாம். ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. ஃபீல்டருக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்கு. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு ஃபீல்டர். எக்ஸலண்டான த்ரோ. ரெண்டு ரன் ஓட்டாங்க. சரி அம்பேர்ஸ் அதை வாட்ச் பண்ணிட்டு நாட் க்ரீஸ் ஒழுங்காக ரீச் ஆகலை அதன் காரணமாக ஒரு ரன் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணார். அங்கே கீப்பர் பாலுக்கு போயிடுறாரான்னு பார்த்தா நல்லா டேக்கன் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு கீப்பர். இந்த விக்கெட்டோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. மூணு ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க விவேகானந்தர் பாய்ஸ். மூணு ரன் டார்கெட். ஓப்பனிங் பேட்ஸ்மனா விக்ரம். ஆன் சைக்கிளில் ராஜ். ஃபஸ்ட் ஷூட் போட விக்கி ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கேப்பில் தான் போயிருக்கு. ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அங்கே பிள்ளை விரட்டி வந்துருக்காங்க. வரேன் ஃபஸ்ட் சைக்கிளில் ராஜ். செகண்ட் ஒன் இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா கீப்பர் நல்ல டேக்கானு பார்த்தா பின்னாடி போயிடுச்சு. ரெண்டாவது ரனுக்கான ட்ரை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிஸ் ஃபீல்டில் நடக்க ஸ்டாப் ஆகிட்டாங்க. நோ சொல்லிட்டாங்க. பாலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் சைட்டு சைட் அடிச்சிருக்காரு. ஆனதர் ஒன் சிங்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் மூணு பாலில் மூணு சிங்கிள். ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி பேட்டில் பட்டு உடம்புல படித்து ஒன்றா ரெண்டு பார்த்தா கீப்பர் செம்ம பாஸாக விரட்டி போய்க்கிருக்காரு. எக்ஸலண்டான கீப்பிங் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லணும். வர்றேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸானு பார்த்தா பால் வேகமாக போய்க்கிறதுக்கு கீப்பரே விரட்டி போனாரோ ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் செகண்ட் இன்னிங்ஸில் வர்ற ஃபஸ்ட்டு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பவர் பிளேயரோட லாஸ்ட் ஒன் மார். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போனார். ஃபுல் டாஸான பால் தர்மன் ஃபீல்டர் அங்கே பாலை கலெக்ட் பண்ண வரேன். இதில் ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட சந்தோஷ் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காரு. கவர்ஸில் 6-4 பார்த்தா எதுவாக இருந்தாலும் இங்கே மேட்ச்சில் வின் ஆகிருக்கும். வின்னிங் சாட்டை 6 கொண்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன். ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணி இரண்டாவது அணியாக செமிஃபைனலுக்குள்ளே என்றாராங்க அம்பல்.